ஹாய், நான் தான் அம்பி. ரூல்ஸ் ராமானுஜம், பால்வாடி, சால்ரா கூ, லூசுப்பு அப்படின்னு நீங்களாம் செல்லமாக சொல்லுவீங்கள்ல அந்த நேர்மையானவன். என்ன ஸ்கூலில், காலேஜில், ஏன் நீங்கள் வேலை பார்க்குற ஆஃபீஸில் கூட பார்த்துருப்பீங்க. ஞாபகம் வந்துருச்சா எத்தனை இடத்துல எங்களை கேள்வி பண்ணியிருப்பீங்க? முன்னாடியெல்லாம் 10 நல்லதாக இருக்கிற இடத்துல ஒரே ஒரு கெட்டவன் இருப்பான், அவனை எல்லாருமா சேர்ந்து ஒதுக்கி வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போது 10 கெட்டவன் இருக்கிற இடத்துல ஒரே ஒரு நல்லதாக இருக்கான், அவனையும் இதே மாதிரியே எல்லாரும் சேர்ந்து ஒதுக்கி வச்சுருவீங்க. அப்படி நாங்கள் என்ன சார் தப்பு பண்ணோம்? ஓ, தப்பே பண்ணுறது இல்லைல்ல, அதுதான் எங்கள் பிரச்சனையே. என்னமே அதுக்கெலாம் ஒரு பிரச்சனை இருக்குது. நாங்கள் எப்படி நேர்மையாக இருக்கோமோ அதே மாதிரி அடுத்தவங்க நேர்மையாகனு ஆசைப்படுவோம். அவங்க அப்படி இல்லாதப்போ பயங்கரமாக கோபம் வரும். ஆனால் என்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் கோவப்பட்டு எங்கள் கோவம் கூட உங்களுக்கு டைம் பாஸ் தானே சார். யோசிச்சு பார்த்தா எங்களை மாதிரி நேர்மையாக இருக்கிறது மிஷின் போட்டுதான் போல. நீங்கள் 10 நிமிஷம் லேட் ஆகலாம்னுங்கிறதுக்காக உங்கள் வால் கிளாக்கில் 10 நிமிஷம் டைம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்குவீங்க. நீங்கள் உங்கள் வேலையில் ஓப்பிடிக்கணுங்கிறதுக்காக என்ன மாதிரி அழகு தேவையில்ல மிளகா இருப்பீங்க. இதெல்லாம் என்ன சார் நியாயம்? இதெல்லாம் நாங்கள் தட்டி கேட்டால் அலாரம் டைம் பீஸை தயாரில் அடிச்சு உட்கார வைக்கிற மாதிரி எங்களே உட்கார வச்சுருவீங்கல்ல. செமஸ்டருக்கு ஆரம்பத்தேந்து படிச்சிருப்போம், எங்களை பார்த்து ஏ தோப்பர்ரா அம்பி அப்படின்னு சொல்லுவீங்க. சார் கொடுக்குற அசைன்மெண்ட்டை கரெக்டாக டைமுக்கு வெயிட் பண்ணுவோம், எங்களை பார்த்து இதோ போது பாரு ரூல்ஸ் ராமானுஜம் அப்படின்னு சொல்லுவீங்க. எக்ஸாமுக்கு நேர்மையாக படித்து எழுதுவோம், எங்களை பார்த்து ஏ ஜாடுறோம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் நீங்கள் கட்டடிப்பீங்க, காப்பி அடிப்பீங்க, பிட்டடிப்பீங்க, எங்களை போட்டு அடிப்பீங்க, ஆனால் எங்களோட அதிகமாக எடுத்துகிட்டு போயிடுவீங்க. அப்போ நீங்களாம் என்ன கூட சார் வருவீங்க? பேங்க்கில் நேர்மையாக லைனில் நிற்கிறன்னு நடப்போம், நீங்கள் எங்களை ஏறி மிச்சு போயிட்டே இருப்பீங்க. இது பேங்க்கில் மட்டும் கிடையாது, எங்கள் வாழ்க்கையிலையும் இப்படி தான். சின்ன வயசில் படித்த அறம் செய்ய விரும்பலேருந்து காலேஜில் படித்த ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் வரைக்கும் இப்படித்தான் வாழணும், இப்படி வாழ்ந்தால் சோறுனு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் யதார்த்தம் அப்படி கிடையாது. இங்கே ஏமாத்தினா தான் பழக்க முடியல பழக்கி வச்சுருக்காங்க. ஒருத்தனை கெட்டவன்னு சொன்னால் ஹே ஹி சோஷியல் யார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நான் நல்லவேன்னு சொன்னால் நடிக்கிறியான்னு கேட்குறாங்க. நீங்கள்லாம் நேர்மைங்கிற பேர் வச்சு எங்களை ஏமாற்றிட்டுருக்கீங்க. இந்த உலகத்தில் ஏமாறவங்க இருக்கிங்க தான் ஏமாத்துறவங்க இருக்க முடியும். நாங்கள்லாம் ஏமாறவங்களாக இருந்துட்டு போகிறோம். ஏன்னா கேவலமாக ஏமாத்துறத விட நேர்மையாக ஏமாந்துட்டு போகிறோம். நாங்கள்லாம் ஏமாளியாகவே இருந்துட்டு போகிறோம். நன்றி.